ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி என்னோடய டே இன் லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து கிளீனிங் டே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா காலையில் எழும்பி பெட்ஷீட்லாம் மடித்து வைக்கும்போது ரொம்ப மிஸ்ஸியாக இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பொறுப்புகள் கூடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாருமே வேலை செய்ய இருப்பாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம விஷயத்தையே நம்மளே பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி வச்சேன். கபோர்டுக்குள்ளே போனால் ஐயோ இவ்வளோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் பர்ஃப்யூம்லாம் நான் வாங்கும்போது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்க மாட்டேன், கிஃப்டாக வரதெல்லாம் வச்சுப்பேன். பட் நிறைய பர்ஃப்யூம் வந்து இப்போ வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எதது காலியாச்சு எதது இருக்குது எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சு நீட்டாக வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். ஆனால் இந்த சம்மருக்கு பர்ஃப்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டுக்கு ஐயோ முடியவே மாட்டுதுங்க. ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு அடுக்கி வச்சுட்டு செகண்ட் ரேக் பார்த்திங்கன்னா ஆயிலு. ஸோ அந்த ஆயில் எல்லாத்தையும் வந்து அழகாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் அடுக்கி வச்சேன், பிகாஸ் நிறைய இருக்கிறதுனால எதது முடிச்சிருக்கு எதது இருக்குன்னே தெரியல. எப்பொழுதுமே வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாதான் தூக்கி போடுவேன், இல்லை நம்மளுக்கெல்லாம் தூக்கி போட மனசே வராது. எக்ஸ்பைரி ஆனாலும் தூக்கி போடுவேன், பட் அந்த அளவுக்கு விடமாட்டேன். ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. ஃபைனலாக வந்து ஓகே, கபோர்டு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சுன்னு இந்த செக்ஷன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை தூக்கி போட்டுட்டு தென் வந்து எனக்கு இது மாதிரி மாட்டி வச்சாலே பிடிக்காதுங்க டவல். ஸோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து அடுக்கி வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் எப்பொழுதும் இப்படி மாட்டி மாட்டி வச்சுருவார், இதனாலே ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வரும், அதில் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் கொசு கொசு கொசன்னு இருந்ததுன்னா கொசுவெல்லாம் வந்து அதில் தங்கும் அப்படின்றதுனால நான் மாட்டி வைக்கவே மாட்டேன். ஸோ ஓரளவுக்கு அடுக்கி வச்சாச்சு. இது என்னன்னு பார்க்குறீங்களா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறதுக்கு வந்து ப்ளவுஸ் என்ன போட்டு போகலான்னு எடுத்து வச்சேன். சரி அதே வந்து கபோர்டு இப்படி இருக்கே அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா ப்ளவுஸையும் வந்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பொழுதும் ப்ளவுஸஸை வந்து நான் வந்து மடித்து வைக்க மாட்டேன், இது மாதிரி வந்து மாட்டி விடுவேன். பிகாஸ் ஒர்க் எல்லாம் போட்டிருக்கிறதுனால மடித்து வச்சா மடங்கிடும் முத்து அப்படின்றதுனால எல்லாத்தையும் வந்து அழகாக மடித்து வைப்பேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு டிசைன் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் ப்ளவுஸ், ஒர்க்கெல்லாம் பண்ண ப்ளவுஸ். இதெல்லாம் வந்து இது வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது, ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி தந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வளகாப்புக்கு வந்தது. ஒரு அம்மா வந்து குழந்தைய வச்சுருக்க மாதிரி ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ், அண்ட் ப்ளூ கலர் ப்ளவுஸ். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது வந்து நான் போட்டது இல்லை இது வரைக்கும், பட் ஒரு நாள் வந்து வியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர். என்கிட்ட மேக்ஸிமம் நிறைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்குது. அப்புறம் எல்லோ கலர், இதுவும் அதுக்கு வியர் பண்ணது இல்லை, பட் ஒரு நாள் வியர் பண்ணணும். எல்லாமே அப்படி தான் இருக்குது. எப்போயாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் புடவை கட்டிட்டு போகிறது. இந்த வெயிலுக்கு யாரா கசகசாரு கட்டிட்டு போகிறதுன்னு ஃபைனலாக ஒரு புறவை எழுந்து எடுத்தாச்சு. இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கட்டுறது கரெக்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்க போகிறோம். வெறும் கையாக போகக்கூடாதுன்னு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேங்க. என்னென்னா லவ் லேப்போட 3-in-1 பேபி பெட்டு. ஸோ இதை வந்து ஸ்லீப்பிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கேரிங் நெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையே நான் வாங்கினேன்னா இது 100% சாஃப்ட் காட்டன் இருக்குது, அண்ட் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக ஜிப்லாக்கும் இருக்குது, அண்ட் ஈஸியாக ஃபோல்டும் பண்ணிக்கலாம். இது ஏன் 3-in-1 சொன்னேன்னா இதை வந்து மேட்ரஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெதரில் வந்து அழகாக வந்து ஃப்ளாப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் வந்து இதை கேரிங் பேபி நெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கினேன். நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஈஸியாக வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிங்க் கலர் எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் கேர்ள் பேபி தான். ஸோ இந்த ஸ்லீப்பிங் பேக் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலர்ஸ் டிசைன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று வாங்கினேன், அது பார்த்திங்கன்னா வந்து லவ்லப்போட பேபி பெட் வித் திக் மேட்ரஸ், மஸ்கிட்டோ நெட் வித் ஜிப் க்ளோஷரோடு இருக்குது, அண்ட் நெக் பிலோவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கலர்ஸ் டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பைப் கொடுத்துருக்காங்க நெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப் வந்து மஸ்கிட்டோஸ் உள்ளே வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள், ஈஸியாக வந்து வாஷ் பண்ணலாம். 100% காட்டன் ஃபேப்ரிக் இருக்குது, அடோரபிள் பிரிண்ட்ஸ் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி சாஃப்ட் குஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்தது வந்து பாப்பாவோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரீத்தபிள் மஸ்கிட்டோ நெட்டை வந்து நான் வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ். நம்ம கொடுக்கறது வந்து அவங்களுக்கு
பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், குழந்தைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இதை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ கைஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இந்த லவ்லப்போட ப்ராடக்ட் வேணும்னா lovelap.com, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த கப்போட வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது பிகாஸ் என்னோடய மேக்கப் ஐட்டம் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஐஷேடோ வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி நல்லாயிருக்கு இந்த பேலட், விலையும் வந்து 385 ரூபா தான். சரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து ஒரு ஐஷேடோ வந்து டேமேஜ் ஆகியிருந்தது. பட் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ஸோ ஏற்கனவே வந்து நான் சில வெப்சைட்டில் வாங்கினா ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் பிகாஸ் நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ணும்போது அவன் வந்து காசையும் நீங்கள் வச்சுக்கோங்க அண்ட் ப்ராடக்ட்டையும் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வச்சுக்கிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணார். அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து செயின் கம்மல்லாம் குட்டி குட்டி பாக்ஸுக்குள்ளே வச்சுருப்பேன். இவருக்கு வந்து உடம்பு இன்றைக்கி சரியில்லை, காலையிலே வந்து ஃபுட் பாய்சன் ஆகி வந்து அப்படியே தூங்கிட்டே தான் இருக்கார். என்ன கொடுத்தாலும் வந்து நிற்கவே மாட்டுது, போயிட்டுருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிளை க்ளீன் பண்ண போயிட்டோம். அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் வந்து எனக்கு எப்பொழுதும் நீட்டாக இருக்கணும். ஆனால் எப்பொழுதும் நான் ரெடி பண்ணி வச்சா அடுத்த நாளே வந்து களைஞ்சு போயிடும். இவரோட கண்ணாடி எல்லா கார்கி எல்லாமே இந்த டேபிளில் தான் வந்து போட்டு வைப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மேக்கிங் கிளாஸ்க்கு போயிருந்தேன். சரி அதில் மேக் பண்ண ஃப்ரிட்ஜ் மேக்னெட்கெல்லாம் வார்னிஷ் அடித்து காய வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்குது என் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஒன்றொன்னா இட்லி தோசை பீஸா பர்கர் அண்ட் குழிப்பணியாரம் சட்டி மாதிரி ரெடி பண்ணி இது மாதிரி வச்சேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக மேக்னெட்ஸாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நாள் நான் கேட்டேன் இது எவ்வளோன்னு ஒரு பொண்ணுகிட்ட, அது 2000 ரூபான்ச்சு, அதுக்கு நம்மளே மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியாச்சு. இந்த பொம்மை வந்து வார்னிஷ் அடிக்கலை, அதனால அப்படியே விட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு போடணும். எப்பொழுதும் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் உயிர்கள் இருக்குது, அந்த உயிர்களுக்கெல்லாம் காலையில் வந்து ஃபுட்டு போட்டுருவோம். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் ஃபுட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கள் ஆமைக்கு வந்து கண்ணு திறக்கவே மாட்டேது. என்னன்னு தெரில, ஹீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன், அதுவும் வந்து ஓட்டிலேருந்து வெளியில் வந்து என்னை வந்து பார்க்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆமையோட பேர் சங்கி மங்கி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு ஃபுட்டு போட்டோன்னு பாருங்கள், கையிலே எவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆமை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அழகாக போய் அவங்களுக்கு வீடு மாதிரி செட் பண்ணி கொடுத்தாச்சு, உட்காந்துக்கிட்டாங்க. ரியா பாப்பா ஏஞ்சி அந்தமாக வேலையை அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் வந்து நைட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி நைட்டிஸ் எல்லாம் வந்தது, சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நைஸ் நல்லா தான் இருந்தது. வீட்டில் எப்பொழுதும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்கறது நைட்டிஸ் தான். ஸோ அதனால நிறைய நைட்டிஸ் இது மாதிரி வாங்கி வச்சுருக்கேங்க. ஏன்னா வெளியில் போகும்போது தான் நம்ம வந்து வேறு மாடர்ன் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், வீட்டில் இருக்கும்போது நைட்டி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி. ஸோ அதனால எல்லா நைட்டியும் செக் பண்ணேன், கரெக்டாக இருக்கா ஏதாவது கிழிஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாமே கம்மி ரேட்டில் இருந்தது, அதனால ஒரு 5 நைட்டி வந்து வாங்கியாச்சு. கலர்ஸாக நான் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது, இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நைட்டையும் அடுக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொம்மைலாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் வந்து கிஃப்ட் வந்ததெல்லாம் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ரியாவுக்கு தெரியாமல், பிகாஸ் இது எல்லாத்தையும் வந்து அழுக்கு பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டு. தென் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்தது, அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இன்றைக்கி என்ன ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் இட்லி அண்ட் பருப்பு சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க எங்கள் மாமியார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு. ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ரியா பாப்பாக்கும் வந்து ஃபுட்டு வந்து மார்னிங் வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து அரைச்சி கொடுத்தாச்சு. பாப்பாவும் வந்து ஜூஸ் குடிச்சிட்டே அப்படியே டிவி பார்க்க ஆரம்பிப்பாங்க. மார்னிங் வந்து ஒரு 1 ஹவர் வந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுப்போம் டிவி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கார்ட்டூன்ஸ் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா, டக்கு டக்குன்னு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடை கடன் நான் கிளம்ப ஆரம்பித்தேன். பிகாஸ் நான் மேக்கப் போடும்போது அவள் பார்த்தானா விடவே மாட்டாள். எனக்கும் லிப்ஸ்டிக் வேணும், எனக்கும் ஐஷேடோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைங்க வந்து நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் ரிப்பீட்டடாக பண்ணுங்க. ஸோ அதனால் கதவு மூடி வச்சுட்டு டக்கு டக்குன்னு நான் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெர்மா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க, அது ஈஸியாக கலண்டு வந்துடும். பட் இந்த டெர்மா வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் D13 D5 வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணுறேன். இது எனக்கு 12 இயர்ஸாக வந்து ஷூட்டிங் போனதுனால ஈஸியாக நான் வந்து டக்கு டக்குன்னு மேக்கப் வந்து போட்டுருவேன். ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ்
ஃபேஸ்லேயே நான் வந்து டக்கு டக்குன்னு மேக்கப் போட்டுருவேன். ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இப்போ வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் யூஸ் பண்ணி ஒரு சைடு மட்டும் நான் வந்து மேக்கப் போடுறேன். அந்த சைடு பாருங்கள், இந்த சைடு கரெக்டாக இருக்கும், அந்த சைடு வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து எப்பொழுதுமே. ஸோ இதை யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் வரையும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி எனக்கு ஐப்ரோஸ் இருக்கிறதுனால வந்து அதிகமாக நான் வந்து போட மாட்டேன், ரொம்ப டென்சிட்டியாக காமிச்சிடும். ஸோ மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவில் வந்து ஃபில்லப், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக் வந்து கட்டர். ஸோ இது வந்து அழகாக கட் பண்ணும். எப்பொழுதும் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நம்ம கண்ணத்தை வந்து அப்படியே ஷேப்பாக காட்டும். இப்போ வந்து லைனர் வச்சுட்டேன், அது மேலே வந்து காஜல் யூஸ் பண்ணிவிட்டு மஸ்காராவும் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி பிங்க் கலர், பர்பிள் பிங்க் கலந்த மாதிரி ஒரு கலரில் சாரி போடுறதுனால லிப்ஸ்டிக் வந்து இது கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம ஐஷே ஃபஸ்ட்டு லைட் கலரில் வந்து ஹைலைட் வந்து நான் கொடுத்துட்டேன் ஐப்ரோஸ்க்கு பக்கத்தில். அப்புறம் வந்து நம்ம கட்டுற சாரி கலரில் வந்து கண்ணுக்கு அழகாக வந்து கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அந்த மேட்சிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேலட் வாங்கினா. ஓகே, ஓரளவுக்கு வந்து ஸ்டே ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ ஹேர் தான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக ஒரு போனி டெயில் மாதிரி தான் போட போகிறேன் இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி, பிகாஸ் அப்போ தான் வந்து நம்ம முடி கட் பண்ணியிருக்கோம், டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து சாரியும் வியர் பண்ணியாச்சு. இப்போ என்ன கிளம்ப வேண்டியதான், ஒன்று மிஸ்ஸிங் புட்டு, எஸ் அதையும் வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நான் ரெடி ஆகிட்டேன், கிஃப்ட்டும் பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் ரொம்ப ஆர்வலாக இருக்கேன் அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், உங்களுக்கு இன்றைக்கி என் வ்ளாக் பிடிச்சிருந்தா ஷாம்லி ராஜ்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.